துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 11 இடத்துல அதிசுபத்துவத்தில் இருக்கார். ஏன்னா ராசிநாதனே ஒரு பெரிய சுபர், அவரை குருவும் பார்க்குறார். பெரிய ஏற்றம் 11 இடத்துல போய் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசார நினச்சிங்கன்னாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வெற்றி உண்டாகக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சமசப்தமத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறதும், அவர் வந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறதும், முயற்சி ஸ்தானாதிபதியே 7 இடத்துல போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 12 இடம் வலுப்பட்டு போயிருக்கு. 12 இடத்துல வந்து புத பகவான் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அடைஞ்சிருக்கிறது பெரிய விசேஷம். இதை தவிர செவ்வாய் பகவானும், அதாவது உங்களுடைய ராசிக்கு 2 அதிபதியும் 12, 12 அதிபதியும் 12, இதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா வெளிநாடு, வெளி உறவு, வெளிநாட்டு விஷயங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சில ட்ராவல் பண்ணுவீங்க, அதாவது சுற்றி பார்க்குறதுக்கு, அதை தவிர வந்து உங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு இதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதீதமான ட்ராவல் இருக்கும். தூக்கமின்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இருந்தாலும் சுப செலவுகளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதாவது வீட்டுக்கு வாங்கிறது எல்லாமே புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு வரப்போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அதாவது 2/10/2023 8/10/2023 வரை உண்டான வாரத்தில் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 10 அதிபதினு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தான அதிபதி, அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கார். இதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். கவலைப்படவே தேவையில்லை, பார்ட்னர்ஸுக்கு புதிய பார்ட்னர் கிடைப்பாங்க. பணவரவு அபரிமிதமாக இருக்கும். திடீரென்று பொருள் வரவு இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு 3 கார்த்தால் ஒரு 4:45 மணி வரலும் 7 இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 8 இடத்துக்கு போகிறார் சந்திராஷ்டம காலம். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு இன்னொரு உங்களுடைய ராசிநாதனுடைய இன்னொரு ராசியில் ரிஷபத்தில் போய் இருக்கிறது வந்து சந்திராஷ்டமத்தின் மிகுந்த தாக்கத்தை கொடுக்காது. கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 8 இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான், அவர் வந்து வெளிநாடு வெளியூர் போகக்கூடாது அப்படின்றத சொல்கிறோம். அதை தவிர வந்து புதிதான முயற்சிகள் எடுக்காதீங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க இந்த காலகட்டத்தில். இது மட்டும் செஞ்சாலே போகும். யாரையும் தேவையில்லாமல் பேசுகிறதுன்றது நல்லதில்லை. உங்களுடைய ராசிக்கு 9 இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 5 அதாவது 5 மதியம் ஒரு 11:30 7 ஒரு 9:30 வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் 10 இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் வந்து கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதுசாக ஆர்டர் எதிர்பார்த்துட்ருப்பீங்க, அது வராமல் போகும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் வராமல் போகும்னா கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் வந்து கொஞ்சம் டைம் வந்து இழுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10 போய் 10 ஆட்சி பெற்று போகிறார். அது வந்து 7 ராத்திரி ஒரு 9:30 பார்த்தோம்னா அது 10 கார்த்தால் ஒரு 10 கார்த்தால் ஒரு 3:45 வரலும் அங்கே இருக்க. இந்த காலகட்டத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும் ஒருவருக்கொருவர் பார்க்குற புணர்ப்பு யோகம் அமையிறது. இதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு 10 4 தொடர்பு கொள்கிறதுனால கண்டிப்பாக வந்து புதிதாக, அதுவும் வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, இதை தவிர ஸ்டீல் அண்ட் இண்டஸ்ட்ரியில், மைனிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, மண் இதெல்லாம் வந்து எடுக்கக்கூடியவர்கள், போர்வெல் போடுறவா, இவாளுக்கெல்லாம் திடீர் பணயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த இது எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்கிறேன். இந்த இது கீரை, அதை தவிர காய்கறிகள், பழங்கள், அதை தவிர வந்து இறைச்சிகள், இதெல்லாம் வந்து விற்கக்கூடிய வாளுக்கு திடீர் பணம் வரும். இந்த துலா ராசியில் பிறந்த திரைத்துறையில் இருக்கக்கூடிய வெள்ளித்திரை இல்லைன்னா சின்னத்திரையில் இருக்கக்கூடிய வாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. புதுசாக வந்து ஏதாவது ஒரு இதுக்கு வந்து கையெழுத்து போடக்கூடிய வாய்ப்புகள், அதாவது ஒரு ஃபண்டமெண்டலி மென்டல் அக்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். அதற்கு பிறகு வந்து ஐப்பசி மாதத்தில் வந்து அஃபீஷியலாக வந்து டிக்ளேர் பண்ணக்கூடிய காலகட்டமாகும் இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் அருகில் இருக்கக்கூடிய இந்த இவரை போய் சேவிச்சுட்டு வாங்கும், அதாவது செங்கல்பட்டில் வந்து செங்கல்பட்டு பக்கத்தில் மதுராந்தகத்தில் ஸ்ரீ ராமர் கோவில் இருக்குது. மதுராந்தகம் ஏரிகாத்தராமர் கோவில் இருக்குது. அந்த கோவிலில் போய் சேவிச்சுட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த துலாராசிக்காரர்களுக்கு வரும்.